ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவைப்படுற குட்டி குட்டி ஃப்ரேசஸ். இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ்லாம் நம்ம பேசும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நான் உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா, அதை இங்கிலீஷில் ஐ லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரி வாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கமான் லெட்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஓகே ஓகே நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லீப் டைட் அப்படின்னு சொல்லலாம். எப்போவும் நம்ம குட் நைட் சொல்லி பழகியிருப்போம், அதுக்கு பதிலாக ஸ்லீப் டைட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா, ஓகே ஓகே நல்லா பண்ணு, இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணு, இப்படியெல்லாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு ஓகே ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த கேரி ஆன் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ ஓகே தொடர்ந்து செய், நல்லா பண்ணு, இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து யாராவது இதெல்லாம் செய்யலாமா, இதை செய்யட்டுமா அப்படின்னு ஒரு பெர்மிஷனோ சஜஷனோ கேட்குறாங்க அப்படின்னாலும், அப்போயும் நம்ம வந்து சரி சரி ஓகே செய், நடத்து, இப்படிலாம் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒரு விஷயம் சொல்லும்போது ஓ இந்த மாதிரி நடந்துச்சா, இப்படியா நடந்துச்சு, இப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா, இங்கிலீஷில் இஸ் இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதில் ஸோ அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி தான் சொல்கிறதுக்கு தான் ஸோவும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சா, இப்படி தான் நடந்துச்சா, இப்படிலாம் கேட்குறதுக்கு இஸ் இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது சொல்லும்போது அதனால் என்ன இப்போது அப்படின்னு கேட்போம்ல, அதனால் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய முடியாதா உனக்கு, இது ஏன் உனக்கு முடியாது, ஏன் உன்னால் இந்த விஷயம்லாம் செய்ய முடியல, இப்படிலாம் கேட்குறதுக்கு ரொம்ப பெருசாக நம்ம கேட்கணும்னு இல்லை, ரொம்ப ஈஸியாக கான்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தமிழ்லேயே அவங்கக்கிட்ட பேசினா கூட, முடிக்கும் போது கான்ட் யூ அப்படின்னா முடியாதா உன்னால் அப்படின்னு கேட்குறதுக்கு தான் கான்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது ஒரு ஹெல்ப் கேட்குறோம், இதனால் செஞ்சு இதை வந்து எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா, இதை கொஞ்சம் செஞ்சிருக்கியா, உன்னால் இதை செய்ய முடியுமா, இப்படிலாம் கேட்குறதுக்கு தமிழ் நம்ம கேட்டால் கூட கடைசியாக கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ கேன் யூ அப்படின்னா முடியுமா உன்னால் அப்படின்னு நம்ம கேட்போல, சம்டைம்ஸ் நம்ம செஞ்சு கொடுன்னு யாரையாவது கேட்டுட்டு கூட அதுக்கப்புறம் கடைசியாக முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டுருவோம்ல, கொஞ்சம் செஞ்சிருவியா, அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு தான் கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் குட்டியாக கேட்டலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதிலுக்கு ஓ குட் டு ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறது சொல்கிறதுக்கு குட் டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி நீ சொன்ன விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஹாப்பி டு ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முக்கியமாக யாராவது வந்து மார்க் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருச்சின்னு சொல்கிறது, இல்லை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம பதில் சொல்கிறதுக்கு வாவ் ஹாப்பி டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் இப்படி தான் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் சீம்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறது தான் எஸ் இட் சீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் சாப்பிட்டியா, இந்த வேலையை முடிச்சிட்டியா, அங்கே போயிட்டு வந்துட்டியா, இப்படி எல்லாம் கேட்கும்போது இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா, இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நாட் யெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுமா, இது தெரியுமா, அப்படிலாம் கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக கட்டாயமாக அப்படிலாம் சொல்லுவோம்ல, கண்டிப்பாக கட்டாயமாக அப்படிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நிச்சயமாக அப்படின்ற அர்த்தத்துக்கும் இதே ஆப்வியஸ்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயமாக, கண்டிப்பாக, நிச்சயமாக இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸ்லாம் இங்கிலீஷ் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஐ அல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.